ஹாய் ஐஸ், வெல்கம் பேக் டு ரிப்பேர் தமிழா. இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா மொபைல் டிஸ்பிளே பற்றி தான். மொபைல் டிஸ்பிளேயில் வந்து நீங்கள் நிறையா வீடியோ பார்ப்பீங்க, பிக்சர்ஸ் பார்ப்பீங்க, ஃபோட்டோ பார்ப்பீங்க. ஒயிட் கலர் வரும், ரெட் கலர் வரும், க்ரீன் கலர் வரும், பர்பிள், பிங்க்கு, நிறையா கலர் வரும். ஆனால் இது எல்லாமே பச்சை, என்ன சொல்கிறது, ப்ளூ, ரெட், க்ரீன், இந்த மூணு கலரில் தான் இருக்காதுன்னு சொன்னால் உங்களுக்கு சில பேருக்கு தெரியும். இது சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மூணு கலரை வச்சு எல்லா கலரும் எப்படி வருது அப்படிங்கிறத அப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. வாங்க வீடியோ கொடுக்க போகிறோம். இப்போ என் கையில் வந்து சாம்சங் செட் ஃப்ளிப் ஒரு ஃபோன் இருக்குது. சரிங்களா, இதை வச்சு தான் நம்ம இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கலர் இருக்குது. ஆரஞ்சு, க்ரீனு, பிளாக்கு, ஒயிட்டு. சரிங்களா, இப்போ நான் வந்து ஸ்கோப்பில் வச்சு உங்களுக்கு ஜூம் பண்ணி இதில் எப்படி லைட் ஒர்க் ஆகுது, எந்த இடத்துல என்ன இடத்துல ஒர்க் ஆகும் போது என்னென்ன கலர் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோட்டில் எல்லாம் நடந்து போகும்போதோ இல்லை பேக்கரிலேயோ இல்லை வேறு எங்கேயாவதுமோ இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மெசேஜ் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அதுவும் ஒரு எல்இடி டிஸ்பிளே தான். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கிறனால பிரைட்டாக பெருசாக இருக்குது. ஸோ நம்ம மொபைலுக்குள்ளே வைக்கும்போது அதே கான்செப்ட் தான் இங்கேயும் இருக்கும். அது கண்ணுக்கு வெளியே தெரியும், இது தெரியாது. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளேயில் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ மொபைலை ஸ்கோப்பில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் எதனால் வருதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா, இப்போ பிளாக்கை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்க இல்லையா ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் அங்கே எப்படி இருந்தது, குட்டி குட்டியாக லைட் வச்சுருந்துச்சு பார்த்தீங்களா, அதே தான் உங்கள் டிஸ்பிளேக்குள்ளேயும் இருக்கும். பிளாக் கலர் வந்து எந்த லைட்டுமே எரியலை அந்த இடத்துல பார்த்தீங்களா, அதனால தான் பிளாக் கலர் வருது. ஸோ எந்த லைட்டுமே எரியலைன்னா தான் ப்யூர் பிளாக் கிடைக்கும். பக்கத்தில் ஒயிட் கலர் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி க்ரீனு, ப்ளூ, ரெட்டு இந்த மூணு கலரும் சேர்ந்து எரியும் போது உங்களுக்கு ஒயிட் கலர் தெரியுது. பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, மூணு கலரும் ஒன்றா எரியும். அப்போ தான் உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் தெரியுது. இப்போ நான் உங்களுக்கு மற்ற கலர் காட்டுறேன். ஆ, இது ஒரு பிங்க் கலர், இதை காட்டுறேன் பாருங்கள். பிங்க் கலருங்கிறப்போ ரெட் எரியுது, அது கூடவே சேர்ந்து க்ரீனு எரியலை, ப்ளூ கலரில் எரியும் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் டிம்மாக எரியும், தெரியுது பார்த்தீங்களா. இதே நான் உங்களுக்கு க்ரீனில் காட்டுறேன். க்ரீனுக்கு நடுவில் ஒயிட் கலரில் டாட் இருக்குது, பார்த்துக்குங்க. ஜூம் பண்ணுறேன், இருங்க. ஸோ உத்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இடத்துல க்ரீன் கலர் லைட்டாக எரியும். ஒயிட் கலர் இடத்துல நான் என்ன சொன்னேன் பாருங்கள், ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இந்த மூணு கலரும் சேர்ந்து எரியுது பார்த்தீங்களா. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ ரன் பண்ணி அதை காட்டுறேன். அதை நம்ம ஸ்லோ மோவில் பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ என்னால் ஸ்லோ மோவில் எடுக்க முடியல. நான் ஃப்யூச்சரில் இன்னும் கொஞ்சம் நல்ல கேமரா வச்சு அந்த ரெக்கார்டிங்கை டிவியில் இல்லாமல் டைரெக்டாகவே நான் போட்டு காட்டுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோலையே காட்டுறேன் பாருங்கள். ஒரு வீடியோ ரன் பண்ண விட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வீடியோ ஓடிட்டுருக்கு டிஸ்பிளேயில். அதே தாங்க, நம்ம எல்இடி போர்டில் என்ன பார்க்குறோமோ அதுதான் இங்கே இருக்கும். அந்த லைட் டிமாறிடுறது, அது விட்டு விட்டு எறிகிறது, இதை வச்சு தான் பிக்சர் நமக்கு வருது. அதில் பிக்சல் பிச்சுங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது நானோ மைக்ரோ டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி மாதிரி இது சின்னதாக இருக்கிறனால பிக்சல் பிச்சு குட்டி குட்டியாக பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிறனால எல்இடினால என்ன, லைட் எமிட்டிங் டிஸ்பிளே தானே.
பார்த்தீங்களா, அந்த லைட்டு டிம்மாகுது எரியுது, டிம்மாகுது எரியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும், நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி சொல்யூஷன்ஸு, ஹார்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸு, என்ன சொல்கிறது, இஷ்யூக்கு எப்படி சரி பண்ணலாம், பண்ணலாமா முடியுமா, டிஸ்பிளே மாற்றாமல் எப்படி சரி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். உங்கள் மொபைல் சர்வீஸ் பண்ணணும்னாலும் கூரியர் ஆப்ஷன் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.